வடக்கு அந்தமான் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வரும் நவம்பர் 18ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில், தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழகத்தை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் நிலவக்கூடும். மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மற்றும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகக்கூடும். தென்கிழக்கு அரபிக்கடலுக்கும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கும் இடையில் வடக்கு கேரளா வட தமிழக பகுதியில் வளிமண்டல பகுதியில் காற்று திசை மாறும் பகுதி ஷியர் ஜோன் நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் வடவனூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு இடத்தில் மிக கனமழையும் 16 இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. மழை குறித்த முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் 15-16 தேதிகளில் ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர், விழுப்புரம், கரூர், திருச்சி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 17-18 தேதிகளில் வட தமிழக கடற்கரை பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்த 2 தினங்களுக்கு நகரின் சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 17-18 தேதிகளில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மன்னார் வளைகுடா பகுதியில் இன்று பலத்த காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இன்று 15ஆம் தேதி மன்னார் வளைகுடா பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். 17, 18, 19 தேதிகளில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திரா, வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையில் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் 17, 18, 19 தேதிகளில் மத்திய மேற்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அரபிக்கடல் பகுதியை பொறுத்தவரையில் மீனவர்களுக்கான எச்சரிக்கையில் 15ஆம் தேதி கேரள கடற்கரை பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 16-17 தேதிகளில் கேரளா, கர்நாடக பகுதிகளில், மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் 15, 16, 17 தேதிகளில் கேரளா, கர்நாடக பகுதிகளுக்கு, கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழையின் நிலவரத்தை பொறுத்தவரையில் கடந்த 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 44 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 28 சென்டிமீட்டர். இது 54% அதிகம். இன்று இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாத காலத்துக்கான இயல்பு அளவு 44 சென்டிமீட்டர் இன்றே வந்துவிட்டது. சென்னை நகரை பொறுத்தவரையில் பதிவான மழையின் அளவு 81 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 48 சென்டிமீட்டர். இது 69% அதிகம். கடந்த சில தினங்களாக 12 முதல் 15 தேதி வரையிலான காலகட்டத்தில் குமரி மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. 12 முதல் 15 வரையிலான காலகட்டத்தில் குமரி மாவட்டத்தில் இயல்பு அளவு 3 சென்டிமீட்டர், பதிவான மழையின் அளவு 28 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 9 மடங்கு இயல்பை விட அதிகம். எந்த லோ? 2 லோ இருக்கு. அந்தமான் கடல் பகுதியில், தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் இருந்தது, இப்ப வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் இருக்கிறது. சேஞ்ச் ஆகுதுன்னா வானிலை நிகழ்வு தேர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அதாவது ஒரு கடற்பகுதியில் அதனுடைய வந்து காற்று, அதுக்கு வரக்கூடிய கன்வர்ஜென்ஸ், அதனுடைய பகுதி இருக்கிறது. கடல் பகுதியில் மாற்றங்கள் ஏற்படும். அரபிக்கடல் பகுதியில் அதிகமாயிட்டு இருக்கு. 2 பகுதிகளுக்கு இடைப்பட்ட இதில் வந்து ஷியர் ஜோன் போயிட்டு இருக்கு. இந்த இடைப்பட்ட இதில் மாறுபடும்.
மறுபடியும் இருக்கு. அரபிட்சில புஸ்தகம் லோ ஃபார்மா சொல்லிருக்கோம். அது லோ ஃபார்மா வரும்போது அது பாதிக்குமா சார்? ரெண்டு பாதிக்குமா? அதாவது இந்த அரபிக்கடல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் தென்மேற்கு வங்க இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்தமான் முதல் மேற்கு அரபிக்கடல் வரையிலே வந்து ஷியர் ஜோன் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் வடதிசை காற்றும் கீழ்ப்பகுதியில் மேற்கு திசை காற்றும் மாறக்கூடிய ஷியர் ஜோன் இருக்கும். அந்த ஷியர் ஜோனில் வெவ்வேறு இடத்துல வெர்டிசிட்டி வில் சேஞ்ச் அக்கார்டிங் டு வெர்டிசிட்டி த பிளேசஸ் வில் மாறுபடும். ஓகே, இருக்குமா? அதாவது இப்போ மழை என்பது அதான் சொல்லியிருக்கேன், 5 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் பெரும்பாலான மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பற்றி விவரம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறோம். 17-18 தேதிகளில் வட தமிழகம் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனம் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறோம். அதி கனமழைக்கு இப்பொழுதுக்கு வாய்ப்பு இல்லை, தொடர்ந்து கண்காணிக்கிறோம். இப்பொழுது நிலவரப்படி கடலோர அருகில் வந்து நிற்கும் பொழுது அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கும். இந்த வங்கக்கடல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் கரையை நோக்கி ஒட்டி வரும். இரண்டுக்கும் இடையில் இடைவெளி இந்த இன்ட்ராக்ஷன் ஏற்படும் பொழுது அதனை பொறுத்து எந்த உள் மாவட்டங்களா இல்லை கடலோர மாவட்டங்களா என்பதில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும். கனமழைக்கான வாய்ப்பு தற்பொழுது வாய்ப்பு இருக்கிறது, கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. வடக்கு அந்தமான் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல்மார்க்டு லோ ப்ரெஷராக வலுப்பெற்று வரும் நவம்பர் 18ஆம் தேதி ஒட்டி தெற்கு ஆந்திரா வட தமிழக கடற்கரை பகுதியில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடும். மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நாளை மற்றும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். தென்கிழக்கு அரபிக்கடலுக்கும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கும் இடையில் வளிமண்டலத்தில் வடக்கு கேரளா வட தமிழகத்தை ஒட்டியுள்ள பகுதியில் காற்று திசை மாறும் பகுதி ஷியர் ஜோன் நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் வளவனூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மழை குறித்த முன்னறிவிப்பு பொறுத்தவரையில் 15-16 தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவையில் பொதுவாக பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர், விழுப்புரம், கரூர், திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 17-18 தேதிகளில் வங்கக்கடலில் இருக்கின்ற குறைந்த காற்றானது நம் தமிழக வடக்கு தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்கரை அருகில் நிலவுகின்ற பொழுது தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் வட தமிழக கடற்கரை மற்றும் உள் மாவட்டங்களில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னை நகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு மிதமான நகரின் சில பகுதியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 17-18 தேதிகளில் கனம் முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மன்னார் வளைகுடா பகுதியில் இன்று பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இன்று அங்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். 17-18-19 தேதிகளில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் தெற்கு ஆந்திரா வட கடலோர தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் மத்திய மேற்கு அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு 17-18-19 தேதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அரபிக்கடலை பொறுத்தவரையில் மீனவர்களுக்கான எச்சரிக்கையில் 15ஆம் தேதி கேரள கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இன்று கேரள கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். 16-17 தேதிகளில் கேரளா கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் கேரளா கர்நாடக பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு மற்றும் மத்திய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு 16-17 தேதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார். இல்லை, தற்பொழுது நிலைப்படி இல்லை. முதல்ல வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. மாற்றங்கள் நிகழும் பொழுது தற்பொழுது அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதால் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல்மார்க் லோ ப்ரெஷராகத்தான் இருக்கிறது. வாய்ப்பு தான் இருக்கிறது.
மாற்றங்கள் வந்து இயல்பு. வானிலையில் வந்து கடல் பகுதியில் இருக்கும் பொழுது ஷியர் ஜோன்ல இருக்கு, ரெண்டு பக்கம் இணைந்து இருக்கிறது, வெர்டிசிட்டி அதில் கன்வர்ஜென்ஸ் நிறைய இது பொறுத்து மாற்றங்கள் இருக்கு. ஓகே, தேங்க்யூ.